ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லெவன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத விட வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்னுலேருந்து கொஸ்டின் நம்பர் 47 இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின் வரைக்குமே எல்லாத்தையுமே எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 20 ஒன் வேர்டு நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் அந்த 20 ஒன் வேர்டுலையும் நம்மளுடைய புக் பேக்கில் என்னென்ன சினானம்ஸுக்கு அண்டம்ஸுக்கு என்னென்ன கிராமர் பார்ட்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட் பேஜில் பிடிஎஃபோட லாஸ்ட்டில் வந்து ஒரு 4 பேஜில் கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக அந்த 20 ஒன் வேர்டு நீங்கள் ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 21-26 வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். உங்களுடைய போயமில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி கேட் வரைக்குமே உங்களுக்கு எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக கொஸ்டின் வித் ஆன்சரோடையே சேர்த்து கொடுத்துருக்கோம். புரியுங்களா? ஆல்ரெடி நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட சேல் பண்ணேன், தமிழுக்கே சேல் பண்ணேன். பட் உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரீயாகவே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தம் 7 படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 7லையுமே 3 இருக்குது, மொத்தமே 7 தானான்னு கேட்டுறாதீங்க. இந்த 7 படித்தா கண்டிப்பாக நீங்கள் 3 மார்க் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து செக்ஷன் 2 3 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கிராமர் பார்ட்லேருந்து கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 27லேருந்து கொஸ்டின் நம்பர் 30 வரைக்கும், அந்த கொஸ்டின் நம்பர் 27லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா ரிப்போர்ட் த டயலாக், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவஸ் பேசிவஸ், அது போக கீழே இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் உங்களுக்கு ஆன்சரோடய கொடுத்துட்டு உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 176 இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் பேஜ் நம்பர் 78 இருக்குது. இது ரெண்டுக்குமே கொஸ்டின் வித் ஆன்சரோடு கொடுத்துட்டு நீங்கள் அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா இந்த 3 மார்க்குமே இதில் இருக்கிறத படித்தாலே கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக நீங்கள் பேராகிராஃப் எதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம கொஸ்டின் வைஸாகவே வந்துடுவோம். புரியுங்களா? தமிழ் மாதிரியே கொஸ்டின் வைஸாகவே வந்துடுவோம். கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 33 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நீங்கள் போயத்துலேருந்து இஆர்சி கொஸ்டின் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கான க்ளூவேர்ட்ஸோடு சேர்த்தே கொடுத்துருக்கேன், 4 கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு ஒன்ஸ் அப்பான டைம்லேருந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரி கேட் வரைக்குமே உங்களுக்கு க்ளூவேர்ட்ஸோடு கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்தே கொடுத்துட்டேன். இவ்வளோதான் ஆன்சர். இது எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க். அந்த போயத்தோட நேமு, போயட்டோட நேமு, அடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், என்னென்ன இங்கே க்ளூவேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது போயட்டோட ஃபஸ்ட் லைன் எதில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது, இல்லை இடையில என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த லாக்ங்கிற வார்த்தை இருந்தாலே ஒன்ஸ் அப்பான டைம், லைக் ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை இருந்தாலே அது ஒன்ஸ் அப்பான டைம். புரியுங்களா? இந்த மாதிரி க்ளூவேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதுனீங்க அப்படின்னம்னா ஏன்னா புரியாத பசங்களுக்காக தமிழ்லையும் டைப் பண்ணியே கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 34லேருந்து 36 வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், ரெண்டு அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரோஸில் இருக்கக்கூடிய வரிசையாக உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 13 நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3 3 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கிராமர் பார்ட்லேருந்து கேட்குறாங்க, டயலாக் ரைட்டிங். அந்த டயலாக் ரைட்டிங் நம்மளுடைய புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்காக. அடுத்து சார்ட் வந்து நீங்கள் எழுதணும். அந்த சார்ட் வந்து நம்ம எது தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து புக்கில் இல்லது இல்லாமல் ஜென்ரலாக கேட்பாங்க. ஒரு சார்ட்டு கொடுத்து கீழே 3 கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றனால நீங்கள் அதுலேருந்து பார்த்து எழுதுறது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்டாக வந்து ப்ரோவர்ப்ஸ் கேட்குறாங்க, அதை வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கேட்பாங்க, இல்லைனா அதுக்கான மீனிங் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நமக்கு 11th and 12th இருக்கக்கூடிய ப்ரோவர்ப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த 27 ஒரு தடவை நல்லா மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த 3 மார்க் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுங்களா? அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அடுத்த வரிசையாக கொடுத்துருக்கோம், அதாவது இமெயில் ரைட்டிங். 3 மார்க் கொஸ்டினில் இமெயில் ரைட்டிங் அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பேராகிராஃப் போயிடலாம் நம்ம டைரெக்டாக. புரியுங்களா? 7-5 மார்க் கொஸ்டின், 3 மார்க் அதோட முடியுது, டைலாக் ரைட்டிங்கோட முடியுது, அது எல்லாமே கொஸ்டின் வித் ஆன்சராக கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃபில் கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 47 வரைக்கும் 7-5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதில் 41 ப்ரோஸில் நீங்கள் 2 பேராகிராஃப் படிச்சிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 41 பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் ஆஃப் லேடி அப்படிங்கிறதும் இந்த குயின் பாக்ஸிங் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு 2 படிச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பாக 2 பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். 10%, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 42 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 2 கீழே கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி கேட் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பேராகிராஃப் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 43 உங்களுக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ். புரியுங்களா? அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேயும் நீங்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் மொத்தம் 5 கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாமே லாஸ்ட் இயரில் நமக்கு இப்போ ரிப்பீட்டடாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்கப்பட்டது அப்படிங்கிறனால 3 கொடுத்துருக்கேன். அந்த 3 நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியோ அது ஏதாவது 2 வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44லேருந்து 47 வரைக்கும் நீங்கள் என்ன எழுதணும் அப்படிங்கிறது வரிசையாக கொஸ்டின் வித் ஆன்சரையே கொடுத்துருக்கேன். புரியுங்களா? லெட்டர் ரைட்டிங் மொத்தம் நமக்கு 2 இருக்குது அப்படின்னம்னா அந்த 2 லெட்டர் ரைட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னம்னா உங்களுக்கு
பயோடாட்டா, பயோடாட்டா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது அந்த பயோடாட்டாவும் சேர்த்தே கொடுத்துட்டோம். கீழே அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 46 நீங்கள் எழுதுறதுக்கு ஜென்ரல் பேராகிராஃப், ஜென்ரல் பேராகிராஃப் வந்து உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன், அது ரெண்டையுமே நல்லா தெளிவப்படுத்திக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் அந்த ஒன் வேர்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த ஒன் வேர்டு கொஸ்டினில் சினானம்ஸ் ஆண்டம்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்களா. கொஸ்டின் 20 ஒன் வேர்டு அட்டன் பண்ணுறதுக்கு சினானம்ஸ் என்னென்னலாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தடவை மெமரி பண்ணிக்கோங்க. 36 ஆண்டனம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26, கிளிப்டு வேர்ட்ஸில் மொத்தம் உங்களுக்கு புக் பேக்கில் மொத்தமே 14, அதாவது அந்த 4 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 இருக்குது, அந்த 4 கொடுத்துருக்கேன். அடுத்து காமன் வேர்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 6 நீங்கள் என்ன எழுதணும் அப்படிங்கிறது அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு கீழே கொடுத்துருக்கோம், வரிசையாக கொடுத்துருக்கு அப்படிங்களா. இதை டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஒன் வேர்டு எல்லாமே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த அப்ரிவேஷன் கீழே வரிசையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அடுத்து என்ன எழுதணும் அப்படிங்கிறது வரிசையாக அலைன் பண்ணியே கொடுத்துருக்கேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. PDFக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. கண்டிப்பாக 12th இதே மாதிரியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வழியை நம்முடைய சேனலில் நெக்ஸ்ட்டு தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவோம். அது போக ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சரோடையும் அப்டேட் பண்ணுறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.